ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நெல்லிக்காய் ஜாம் செய்கிறதுக்காக முழு நெல்லிக்காவை எடுத்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளை எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் போட்டு சூடு பண்ணி தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சொன்னோடனே நம்ம நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.